ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூர்யா அகாடமி. நம்ம டெட் பேப்பர் டூக்கு சைக்காலஜி பார்த்துட்ருக்கோம், யூனிட் ஒன்னு. இதுக்கு முந்தின வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கோட கண்டினியூஷன், ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, சிந்தனை பள்ளி கொள்கைகள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இதில் மற்ற அறிவியல் துறைகளை விட உளவியல் வந்து காலத்தால் பிற்படுத்தப்பட்டது. உளவியலின் ஆராய்ச்சி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித நடத்தை தான். அந்த மனித நடத்தை வந்து பல சிக்கல்கள் நிறைந்தது. அதுக்கு வந்து நிறைய கோணங்கள்லேருந்து நிறைய உளவியலாளர்கள் வந்து நிறைய கோட்பாடுகளை வந்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 6 இருக்குது. இப்போ தற்கால உளவியல் கோட்பாடுகள் வந்து ஒரு 6 இருக்குது. ஃபஸ்ட்டு அமைப்பு நிலை கோட்பாடு, ஸ்ட்ரக்சரலிசம். செகண்ட் செயல்நிலை கோட்பாடு, ஃபங்க்ஷனல் சைக்காலஜி. நெக்ஸ்ட்டு நடத்தை கொள்கை, பிஹேவியரிசம். நோக்கக் கொள்கை, பர்பசிவிசம். உளப்பகுப்பு கொள்கை, சைக்கோ அனாலிசிஸ். முழுமை காட்சி கொள்கை, கெஸ்டால்ட் சைக்காலஜி. இந்த 6 கோட்பாடுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அமைப்பு நிலை கோட்பாடு, இதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ. இதுக்கு வந்துட்டு வில்கம் மூண்ட் மற்றும் இபி டிக்ஷனர் வந்துட்டு இந்த கோட்பாட்டை பற்றின விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இந்த அமைப்பு நிலை கோட்பாடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருத்தற் கொள்கை மற்றும் அகநோக்கு உளவியல் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 வேறு பெயர்களும் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா, மனம் அதை மட்டுமே எடுத்து ஆராய்ச்சி பொருளாக எடுத்து வந்து இந்த உளவியல் கோட்பாட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த மனம்ங்கிறது வந்து புலன் உணர்ச்சி, பிம்பங்கள், மன உணர்ச்சிகள், இது மூணும் நிறைஞ்சது தான் இந்த மனம். இதனுடைய இயல்புகள் மற்றும் அளவுகளை பற்றி அறியறது தான் இந்த அமைப்பு நிலை கோட்பாடு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மனிதனது அனுபவங்களை உருவாக்குவதில் நரம்பு மண்டலத்தின் முக்கிய பங்கினை அமைப்பு கொள்கை வந்து வலியுறுத்திருக்கு. அகநோக்கு முறை தான் உளவியல் ஆராய்ச்சிக்கு வந்து சிறந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன இயக்கத்தின் வடிவமைப்பு மற்றும் தன்மையை பற்றி இது வந்து அமைப்பு கோட்பாடு வந்து அறியறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் இக்கால உளவியலில் வந்துட்டு இப்போ இருக்க தத்துவ ஞானிகள் வந்துட்டு இந்த அமைப்பு நிலை கோட்பாட்டை வந்து ஏற்றுக்கல, நிராகரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு செயல்நிலை கொள்கை பார்க்குறோம். இப்போ வந்துட்டு செயல்நிலை கொள்கை, இதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஃபங்க்ஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் கோட்பாடுகளை வந்து முன்னிறுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜேம்ஸ், ஜான் டூயி அண்ட் ஜேம்ஸ் ஏஞ்சல். இந்த 3 பேர், இந்த 3 தத்துவ ஞானிகள் தான் இந்த செயல்நிலை கொள்கையை வந்துட்டு முன்னிறுத்திருக்காங்க. இதில் வந்துட்டு ஃப்ரான்ஸ் ஃப்ரெண்டனோ அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த செயல்நிலை உளவியலுக்கு முன்னோடியாக திகழ்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு மனதின் அமைப்பை பற்றி ஆராயும் உளவியல் வந்து பயனற்றது அப்படிங்கிறது இவங்களோட கருத்து. மனதின் செயல்களால் விளையும் பயன்கள் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செயல்கள் வந்து எப்படி சூழ்நிலைக்கேற்ப மாறுது, அதை பற்றியும் இந்த கோட்பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அகநோக்கு முறையுடன் புறக்காட்சி முறைகளையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த செயல்நிலை கோட்பாடு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அகநிலை கோட்பாடு வந்துட்டு மனம் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து புறக்காட்சி முறைகளையும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த புறக்காட்சியெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊக்குவித்தல் மற்றும் குறிப்பிட்ட இலக்கை அடைதல். இதுதான் வந்துட்டு இந்த செயல்நிலை கோட்பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி செயல்முறையின் பங்கையும் இது வந்துட்டு இந்த கோட்பாடு வந்து வலியுறுத்துறதா சொல்லியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு 3rd கொள்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நடத்தை கொள்கை, பிஹேவியரிசம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு ஜான் வாட்சன் அப்படிங்கிறது தான் இந்த நடத்தை கொள்கை பற்றின கோட்பாடுகள் எல்லாம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு, இதோட இந்த நடத்தை கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனின் வெளிப்படையான நடத்தையை ஆராய்வது. இதுதான் இந்த நடத்தை கொள்கைக்கான வந்துட்டு முக்கிய நோக்கமாக இருக்குது இந்த கோட்பாடில். இப்போ மனித நடத்தைங்கிறத வந்துட்டு இயக்க நடத்தை, குரல் நான்களின் அசைவு, உள்ளுறுப்புகளில் இருந்து எழும் நடத்தை, இப்படி 3 பிரித்து வந்து இந்த கோட்பாடு வந்து மேம்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மறிவினைகள் மற்றும் தூண்டல் துலங்கல்கள், இதுக்கு தான் வந்துட்டு இந்த கோட்பாட்டில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தூண்டல் துலங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறதுக்கு தூண்டுதல் கொடுத்து அது மூலமாக நடக்கிறது தான் இந்த துலங்கல் அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இந்த ஆக்க நிலையுறுத்தல், இதை வந்துட்டு பாவ்லவ் அப்படிங்கிறது வந்து ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்க நிலையுறுத்தல் அப்படிங்கிறது என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு நாயை வச்சுட்டு ஆக்க நிலையுறுத்தல் சோதனை செஞ்சுருப்பாரு.
அதாவது பெல் அடிக்கும்போது அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு கிடைக்கும்னு அந்த நாயே அதோட மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுதான் இந்த ஆக்க நிலையுறுதல் கொள்கை. அதாவது இந்த பெல் அடிக்கிறது தூண்டல், அந்த நாய் வந்து சாப்பாடு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது துளங்கள். இதுக்கு இந்த மனிதனின் நடத்தையும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜான் வாட்சன் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஏதாவது ஒரு தூண்டல் இருக்கும்போது அதுக்கான துளங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதோட எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையில சொல்லியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபோர்த் ஒன், நோக்க கொள்கை பர்பசிவிசம் பற்றி பார்க்க போகிறோம். நோக்க கொள்கை அப்படிங்கிறது வந்து அந்த நடத்தை கொள்கைக்கு நேர் எதிரானது, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இது இருக்கும். இது இதை வந்து இந்த கோட்பாட்டை வந்து சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மக்டுகல். இந்த நோக்க கொள்கைக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஹார்மிக் கோட்பாடு, இதுவும் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. இந்த நோக்க கொள்கையை வந்து நோக்க கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடத்தையை நிர்ணயிப்பவை வந்து இயல்பூக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயல்பூக்கங்களுக்கு வந்து மூன்று கூறுகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிதற் கூறு, எழுச்சி கூறு, முயற்சி கூறு. இது மூணு தான் வந்துட்டு இந்த நோக்க கொள்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு தூண்டல் ஒரு உயிரிடம் எக்காலத்தும் ஒரே விதமான துளங்களை தோற்றுவிப்பதில்லை, இதன் காரணம் அதன் உள்ளிருந்து அதை ஊக்குவிக்கும் சக்தி அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நடத்தை கொள்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த தூண்டல் ஒரு தூண்டல் இருக்குது அப்படின்னா அதுக்கான துளங்கள் இருக்கும், அது மட்டும்தான் இந்த நடத்தை கொள்கையில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த ஆக்க நிலையத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த நாய் வந்து மணி அடிக்கும்போது பசிக்கும், அது மட்டும்தான் இந்த நடத்தை கொள்கையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நடத்தையை நிர்ணயிப்பது அதோட இயல்பூக்கம். அதாவது அந்த நாய்க்கு அது பசிக்குது அப்படின்னா மட்டும்தான் சாப்பிட முடியும், அந்த பசிக்கிறது தான் அந்த இயல்பூக்கம்னு சொல்கிறாங்க. மணி அடித்தா சாப்பாடு கிடைக்குங்கிறது வந்து சரி கிடையாது, அது பசித்தா மட்டும்தான் அது சாப்பிடணும் அப்படின்றத வந்துட்டு இந்த நோக்க கொள்கையில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த நோக்க கொள்கை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க, இப்போ வந்துட்டு உளப்பகுப்பு கொள்கை சைக்கோ அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த உளப்பகுப்பு கொள்கை வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் தான் வந்துட்டு ஆழ்நிலை மனம் பற்றின ஆராய்ச்சியும் மேற்கொண்டிருப்பார். இவர் இந்த கொள்கையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனித நடத்தையின் இயல்புகள் மற்றும் போக்கை நிர்ணயிப்பது நனவிழி மனம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அடுத்து வந்துட்டு இந்த நனவு நிலை மனம், இதில் இருக்கிற எண்ணங்கள் வந்துட்டு நனவிழி நிலை மனத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறதாகவும், அந்த எண்ணங்கள்லாம் அந்த நனவிழி மனம், அந்த ஆள் நனவிழி மனம்ங்கிறது அன்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு அந்த நனவு நிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நசுக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சொல்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலுணர்ச்சி அப்படிங்கிறத வந்து மகிழ்ச்சி பெறுதல் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் இவர் வந்து விவரிச்சிருப்பார். இந்த நிலைக்கு வந்துட்டு லிபிடோ அப்படிங்கிறது பேர். இந்த இது வந்துட்டு ஒன் மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து மகிழ்ச்சி பெறுதலை மட்டும் இலக்காக வந்து வச்சுருக்கோம், அதோட வெளி உலக தொடர்புனோட விளைவாக தான் அதுக்கு வந்துட்டு அந்த ஈகோ அப்படிங்கிற உணர்வு வருது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதோட ஒரு பிரிவு தான் வளர்ச்சி அடைஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் இடும் தடைகள், இதெல்லாம் மிகைநிலை மனம் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி அல்லது உள்ளுணர்வு அப்படிங்கிற பிரிவாக வளர்ச்சி பெறுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த தான் அப்படிங்கிற ஈகோ அப்படிங்கிற உணர்வு பகுதி தான் புறச்சூழ்நிலைகளோட தொடர்பு கொண்டு பண்படா சக்தியுடன் தீவிர போராட்டத்துக்கும், அந்த தீவிர போராட்டத்துக்கான நிலையில தள்ளி ஒரு நரம்பு நிலைகளும் வருது. அந்த குழந்தைக்கு வந்து நிறைய தடைகள் கொடுக்க கொடுக்க அது வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ஈகோ வந்து அதனால தான் நரம்பு நோய்களும் வருது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து இந்த உளப்பகுப்பு கொள்கை அந்த கோட்பாட்டில் சொல்லியிருக்காரு. இதில் அந்த தடையில்லாத இணைப்பு முறை, அப்புறம் இந்த கனவுகளை ஆராய்தல், இந்த முறைகள்லாம் வச்சு தான் இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த உளப்பகுப்பு கோட்பாட்டையே நிர்ணயிச்சிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன், முழுமை காட்சி கொள்கை கெஸ்டால்ட் சைக்காலஜி, இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முழுமை காட்சி கொள்கையை வந்து கெஸ்டால்ட் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்துட்டு யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான் ஆரன்பெல்ஸ், மேக்ஸ் வெர்திமர், கோஃப்கோ, டபிள்யூ கோலர், இவங்க இந்த உளவியலாளர்கள் தான் இதை தோற்றுவித்து வளர்த்தாங்க. இந்த கெஸ்டால்ட் அப்படிங்கிறது வந்து ஜெர்மன் லாங்குவேஜை, அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா முழுமை அப்படின்னு வரும். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த புலன்காட்சி மற்றும் கற்றல் இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த முழுமை காட்சி வந்து கொள்கை வந்து வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. பிற கோட்பாட்டினர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மனித இயல்புகளை வந்து சின்ன சின்ன கூறுகளாக பிரித்து அதை வந்து ஆராய்ஞ்சிருப்பாங்க. இதில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கூடாது, மனிதனோட மனம்னா அது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பகுதி பகுதியாக பிரித்து நம்ம வந்து அதோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு மனம் அப்படிங்கிறத அதை முழுமையாக வந்துட்டு நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையில் சொல்லியிருப்பாங்க.
சிந்தனை பள்ளி கொள்கைகள் பற்றின 6 கோட்பாடுகள் இந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.